நான் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் கண்டிப்பா சிங்கிங் நான் சேர்ந்து பண்ணனும் அப்படின்னு நினைச்சேன் பட் ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு ஐ வாஸ் இன் டுரேட் ஆக்சுவலி ஒர்க்கிங் வித் ஆமேசான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணியிருந்தேன் என் மேல இருக்கிற நம்பிக்கையும் என்னோட ஆர்ட் மேல இருக்கிற நம்பிக்கையும் தான் அது ஏன்னா எப்பயுமே எங்க வீட்டில் சொல்லுவாங்க மியூசிக் வந்து உனக்கு கைவிடாது இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் காட் அப்படிதான் எங்க வீட்டில் பார்ப்பாங்க எனக்கு என்னோட ஓன் சாங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வெளியில் கொண்டு வரணும்னு ஆசை ஸோ ஆல்ரெடி நான் நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன் அது இன்னும் ரிலீஸ் பண்ணல ஸோ ஐ ஹாவ் டு இந்த மாதிரி இவ்வளோ படித்தோம்னா இப்படி ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அங்கே அங்கே அப்படின்னு ஒரு பார்த்து இருக்கு ஆமாம் பட் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வர சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வர அப்படி ஒரு பார்த்தே கிடையாது ஆக்சுவலி ஃப்ரேங்க்லி ஸ்பீக்கிங் ஆனஸ்டா ஸ்பீக்கிங் இட் அந்த மாதிரி ஒரு பார்த்து கிடையாது உங்களோட ஆர்ட்டோ ஸ்கில்லோ அது எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா ஒரு நல்ல ஆர்ட்டுக்கு என்னைக்குமே டிமாண்ட் இருக்கு தட் இஸ் மை அட்வைஸ் டு ட்ரைங் இருக்குல இருக்கும்போது நீங்க சிங்கரா தான் ஆவன்ட்டு நினைச்சிங்களா இல்ல வேற ஏதாவது யாராவது உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் கேட்டா நீங்க சிங்கர்னு தான் சொல்லிங்களா இல்ல வேற ஏதாவது ஆவேன்ட்டு நீங்க நினைச்சிங்களா சிங்கிங் தான் என்னோட சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆசை இருந்துச்சு நான் என்ன ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் கண்டிப்பா சிங்கிங் நான் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் பட் ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு ஐ வாஸ் இன் டு காப்ரேட் ஆக்சுவலி ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் அமேசான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ் உள்ள ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த டைம்ல ஐ ஹேட் டு காம்ப்ரமைஸ் மூவி செஷன்ஸ் வந்து அங்கே லீவ் கிடைக்கலன்னு அதை விடுறது எனக்கு அது பிடிக்கல ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் சிங்கிங் மெயின்லி ஸோ அதனால ஐ க்விட் தட் ஜாப் அண்ட் காட்டின் டு மியூசிக் ஃபுல் டைம் ஸோ ஹவு ஹெல்ப்ஃபுல் இட் இஸ் உங்களுக்கு இப்போ யூஸ் யூஸ்வலாகவே வந்து சினிமாவில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றத வந்து நம்மளால எடுத்துக்க முடியாது சினிமாவை வச்சு அது இட்ஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்றப்போ லைக் நீங்கள் இதை விட்டுட்டு நான் ஓகே நான் சினிமாவை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற ஸ்டெப் அந்த தைரியமா உங்களால் எப்படி எடுக்க முடிஞ்சது என் மேல இருக்கிற நம்பிக்கையும் என்னோட ஆர்ட் மேல இருக்கிற நம்பிக்கையும் தான் அது ஏன்னா எப்பயுமே எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க மியூசிக் வந்து உனக்கு கைவிடாது மியூசிக் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் காட் அப்படிதான் எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க ஸோ அது எப்பயுமே கைவிடாதுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அண்ட் என்னோட ஆர்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் ஐ க்யிட் மை ஜாப் சூப்பர் சினிமாவுக்கு வந்துட்டிங்க சிங்கர் அப்படின்றத தாண்டி வேறு ஏதாவது வேறு ஏதாவது வேறு எப்படியாவது உங்களை நாங்கள் பார்க்க முடியுமா உங்களுக்கு அதுக்கான யாராவது வந்து உங்களை உங்களை மேபி ஆக்டிங்கோ இல்லை வேற ஏதாவது விஷயங்களுக்கோ உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா நிறைய அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த சிங்கிள்ஸ் அண்ட் சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட் இப்போதைக்கு ஐ டென் கெட் இன்ட்டு தட் பிகாஸ் ஐ ஒரு நாட் வெர் ஃபுல்லி கான்ஃபிடென்ட் அப்டாட் மை ஆன் ஸ்கிரீன் இப்போ அண்ட் ட்ரைங் டு கம் ஆன் ஆன்ஸ்கிரீன் ஆல்சோ ஓகே அண்ட் இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்ல வந்து இதுக்கு அடுத்த ஃபைவ் இயர்ஸ்ல நாங்க உங்கள என்னவா பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இமாஜேஷன் இருக்கு இன்னொரு அஞ்சு வருஷத்துல நம்ம இதெல்லாம் பரன் வாய்ப்பு எல்லாம் ஆயிடறோம் அப்படின்னு எனக்கு என்னோட ஓன் சாங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வெளியில் கொண்டு வரணும்னு ஆசை ஸோ ஆல்ரெடி நான் ரெண்டு நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன் அது இன்னும் ரிலீஸ் பண்ணல ஸோ ஐ ஹாவ் டு ரிலீஸ் அண்ட் ஐ வாண்ட் டு பிகம் அன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் எனக்கு என்னோடய சாங்ஸ் என்னோட சாங்கோட க்ரியேட்டரும் நானாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது சூப்பர் இப்போ வந்துட்டு இருக்காங்க பாட்டு பாடணும் அப்படின்ற பாடணும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றி யூ ஹேட் அ லைக் ஒரு கிரேட் பேக்ரவுண்ட் சிங்கிங் பேக்ரவுண்ட் உங்களுக்கு இருந்துச்சு சோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள உங்களால சீக் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் பட் சில பேர் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க எப்படி யார் அப்ரோச் பண்றது அப்படின்னு தெரியாம சோ அந்த மாதிரி சிங்கர்ஸுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் குடுக்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரி அட்வைஸ் குடுப்பீங்க ஆக்சுவலி மற்ற ப்ரொஃபஷன்லலாம் வந்து இதுதான் பாத் அப்படின்னு ஒரு பார்த்துருக்கோம் இப்போ இவ்வளோ இப்போ இந்த மாதிரி இவ்வளோ படித்தோம்னா இப்படி ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அங்கே அப்படின்னு ஒரு பார்த்து இருக்குது ஆமாம் பட் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வர சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வர அப்படி ஒரு பார்த்தே கிடையாது ஆக்சுவலி ஃப்ரங்க்லி ஸ்பீக்கிங் ஆனஸ்ட்டாக ஸ்பீக்கிங் இட்டு அந்த மாதிரி ஒரு பாத் கிடையாது வி ஹாவ் டு மேக் ஆர் ஓன் பாத் எல்லாரோட ஜேர்னியும் டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட ஜேர்னியும் அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பார்த்த பட் வாட் ஐ கேன் சே இஸ் உங்களோட ஆர்ட்டோ ஸ்கில்லோ அது எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா ஒரு நல்ல ஆர்ட்டுக்கு என்றைக்குமே டிமாண்ட் இருக்குது ஸோ தட் இஸ் மை அட்வைஸ் டு ஹூ எவர் ட்ரைங் டு கம் அப் இன் சினிமா இண்டஸ்ட்ரி ஆர் எனி இண்டஸ்ட்ரி ஃபார் தட் மேட்டர் அந்த ஆர்ட் ஆர் ஸ்கில் அதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை நல்லா நம்மளை நல்லா பண்ணிக்கிட்டோம்னா தேர்ஸ் ஆல்வேஸ் டிமேண்ட் ஃபார் தட் வெரி வைஸ்